மீண்டும் வரவேற்கிறேன். நெட்வொர்க் ஏடி நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் சில கேள்விகள் மிச்சமிருக்கின்றன. குறிப்பாக ராமர் கோயில் விவகாரம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தேர்தல்களில் கடந்த நாடாளுமன்ற மக்களை தேர்தல் போது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அது இடம்பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் அது என்னவாக இருக்கும் உள்ளிட்ட கேள்விகளையும் மகா கூட்டணி உள்ளிட்டவை குறித்தும் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் அளித்த பதில்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ்லி, நீங்கள் தொடருங்கள். நன்றி செந்தில். இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை கேட்டிருக்கிறீர்கள். அது தொடர்பாகவும் கருத்து கணிப்பு நடத்தியிருந்தோம். குறிப்பாக 2019 தேர்தலில் ராமர் கோவில் முக்கிய பிரச்சனையாக உருவெடுக்குமா என்ற கேள்வியை மக்களிடம் முன்வைத்திருந்தோம். அதற்கு ஆம் என்பதற்கு 55.1% மக்களும், இல்லை என்பதற்கு 29.1% மக்களும், உறுதியாக தெரியவில்லை என்பதற்கு 15.9% மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். ராமர் கோவில் பிரச்சனை ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக உருவெடுக்குமா என்ற கேள்வியின் அடிப்படையில் இத்தனை சதவீதத்தில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மகா கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தீர்கள். அந்த கேள்விக்கும், அதுபோல சமீபத்திய பேரவை தேர்தலில் வாக்களித்த கட்சிகளுக்கே நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்களிப்பீர்களா என்ற ஒரு கேள்வியை மக்களிடம் முன்னெழுப்பியிருந்தோம். அந்த வகையில் மீண்டும் அதே கட்சிக்கு வாக்களிப்போம் என்பதில் 65% மத்திய பிரதேசம், 88% மக்கள் சத்தீஸ்கர். இதே கேள்வியில் சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் 89% மக்களும், தெலுங்கானாவில் 86% மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் அதே கட்சிக்கு வாக்களிப்போம் என்பது தொடர்பான கேள்விக்கு சமீபத்தில் பேரவைத் தேர்தலில் வாக்களித்த கட்சிக்கே நாடாளுமன்ற தேர்தலிலும் வாக்களிப்பீர்களா என்ற அந்த கேள்விக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மக்களின் சதவீதத்தை பார்த்திருக்கிறீர்கள். இந்த குறிப்பிட்ட மாநிலங்கள் இப்போதுதான் தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றன. இருந்த போதிலும் அவர்கள் மீண்டும் அதே கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு கருத்து கணிப்பு தான் கிடைத்திருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரம். அடுத்ததாக நாம் கேட்டிருந்த கூடிய மற்றொரு கேள்வி, சமீபத்திய சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் மகா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக ராகுலின் வாய்ப்பு அதிகரிக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அதற்கு ஆம் என்பதற்கு 43.2% நேர்களும், இல்லை என்பதற்கு 33.6% நேர்களும், கருத்தில்லை என்பதற்கு 23.2% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இதான் மகா கூட்டணி தொடர்பாக பிரதமர் வேட்பாளராக ராகுலின் வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விக்கு மக்கள் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள். அடுத்ததாக மகா கூட்டணி குறித்த கருத்து கணிப்பு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். மகா கூட்டணி எடுபடுமா என்பதற்கு ஆம் என்பதற்கு 49.1% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இல்லை என்பதற்கு 34.2% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், உறுதியாக சொல்ல முடியாது என்பதற்கு 16.7% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தற்போது இருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த மகா கூட்டணி. இந்த கூட்டணி மக்கள் மத்தியில் எதுபோன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக நடத்தக்கூடிய இந்த கருத்து கணிப்பில் ஆம் என்பதற்கு 49.1% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து கணிப்பாக இந்த கேள்வி பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பில் தமிழகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தமிழகத்தில் மகா கூட்டணி எடுபடுமா என்பதற்கு ஆம் என்பதற்கு 52% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இல்லை என்பதற்கு 38% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் மகா கூட்டணி தொடர்பான இந்த கருத்து கணிப்பில் மக்கள் மகா கூட்டணியை ஆதரிக்கிறார்கள் என்பது தொடர்பான முடிவே நமக்கு இந்த கருத்து கணிப்புகளின் மூலம் கிடைக்கிறது. உங்களுடைய நிகழ்ச்சியை தொடரலாம் செந்தில். நன்றி அஸ்லி. ஆங்கிலத்தில் இருப்பதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். ஒன்று, நீங்க பாஜக அணிக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்டப்பட இருக்கக்கூடிய கூட்டணி. நீங்க உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அகிலேஷ் யாதவ் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நீங்க வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரை நேற்று மமதா பானர்ஜி மகா கூட்டணி என்பதாக நீங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது என்பது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அலையன்ஸ். ஸோ எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய கேள்வியை ஒரு பேப்பர்ல நீங்க கொடுத்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு நீங்க கொடுத்து அவருடைய அவரை வாக்களிக்க சொல்றீங்க. அவர் இது எப்படி புரிஞ்சு பாரு. ஓகே, எப்படி புரிஞ்சு இல்ல நீங்க ஒரே ஒரு ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. நீங்க நிச்சயமா தொடர்ச்சி சமாஜ்வாதி கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா, பாஜக வாக்களிப்பீங்களா கேட்டா ஒரு நியாயமான கேள்வி. எனக்கு ஒரே ஒரு மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் வாக்களிப்பீங்களா, பாஜக வாக்களிப்பீங்களா
ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க ஏன் கிராமத்தில் இருப்பவர்கள் எதுவுமே தெரியாதுடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவருக்கு பாஜக அணிக்கு எதிராக திமுக காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லா பேசுவோம், இந்தியா ஃபுல்லா பேசுவோம், பீகார் இந்தியா உத்தர ஆல் இந்தியா ஃபுல்லா பேசுவோம் சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆல் இந்தியா ஒரு நிமிஷம் சார். மம கொடுத்து நீங்க கேள்வி கேக்க மமதா பானர்ஜி இல்ல சார், ரொம்ப சிம்பிள் செந்தில், படிப்பு அறிவு கிராமத்தில் நகரங்களை விட குறைவாக இன்றும் ஒரு கேள்வி சார். மமதா பானர்ஜி இந்தியாவுடைய அனைத்து தலைவர்களையும் அழைத்து ஒரு கூட்ட பிரம்மாண்ட ஒரு கூட்டத்தை நடத்துறார் சார். வெஸ்ட் பெங்கால் நானும் சொல்லவே இல்லையே சார், அப்படி ஒரு கூட்டணி பாஜகவிற்கு எதிரானது என்று அவர் அறிவிக்கிறார் இல்லையா. நம்ம மாநிலத்துல மமதா பானர்ஜி இவ்வாறான ஒரு அணியை கட்டுகிறார் என்பது அந்த கிராம மக்களுக்கு புரியாது நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு கேள்வி கொடுக்கும் போது அது அதனுடைய அந்த கேள்வியினுடைய வேர்டிங் வந்து மிக தெளிவாக இருக்கணும். இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு நிமிஷம் ஒரு யூபி ல என்ன வார்த்தையை பயன்படுத்தினீங்க? ஓட்டு போடுவீங்களா பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வி கேட்கணும். மம்தா பானர்ஜி சுமந்த் ஐ அக்ரி வித் யூ அந்த வார்த்தையை நான் ஏத்துக்கிறேங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், ஃபார்முலா என்ன கொடுத்தீங்க நீங்க 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 சொல்ற அனைத்து விமர்சனங்களும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்னுடைய கேள்வி எந்த இடத்துல இருந்து வருதுன்னா, இந்த புரிதல் கூட இல்லாம ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள்ங்கிற இடத்துக்கு தான் முரண்படுறாங்க. கிராமத்துல விட்டுடுங்க சார், இந்தியா முழுவதும் பாஜக ஒரு அணி, பாஜகவிற்கு எதிராக ஒரே அணியாக இன்னும் ஃபார்ம் ஆகல ரைட். எதிர்கட்சிகள் பல்வேறு அணியாக இருக்கிறார்கள், எதிரணின்னு வச்சுப்போமா? ஒரு நிமிஷம் எனக்கு ஒருவேளை சாரி டு செய்தி சுமந்த், ஒருவேளை இதுல வந்து இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு அதே கட்சிக்கு வாக்களிப்போம், மீண்டும் மாநில பேரவைத் தேர்தலில் வாக்களித்த அதே கட்சிக்கு வாக்களிப்போம் என்று மக்கள் அளித்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு நீங்க வந்து நீங்க பிரதமர் வேட்பாளராக ராகுலின் வாய்ப்பு அதிகரித்திருக்கிறதா என்பதற்கு ஆம் என்று வந்திருக்கக்கூடிய கருத்து, மகா கூட்டணி எடுபடுமா என்பது போன்ற கருத்துக்களுக்குள் நாம் விவாதம் நடத்துவதை உங்களுடைய தொடர் விமர்சனங்கள் கேள்விகளின் மீதான விமர்சனங்கள் அந்த நேரத்தை எடுத்துட்டு நான் ஐயப்படுறேன். நோக்கம் என்பது நீங்க அதை பதிவு பண்ணிட்டீங்க, தொடக்கத்திலே பதிவு பண்ணிட்டீங்க, உங்களுடைய நோக்கத்தில் எதுவும் பிழை ஏற்பட்டு விட கூடாது என்ற ஐயம் ஏற்பட கூடாது. நான் அதுக்குள்ள வரேன், நான் ஆர்கிட்ட வரேன், ப்ளீஸ் அதுதான் ஒரு நிமிஷம் கேட்டீங்க, ஒரு நிமிஷம் நான் என்னோட கேள்விக்கு நான் வரேன். ரெண்டு விஷயம், இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது, நான்கு மாநில சட்டப்பேரவை தேர்தலில் நீங்க வாக்களிச்ச அதே கட்சிகளுக்கு வாக்களிப்பீர்களா என்பதில் பெருவாரியான மக்கள் ஆம் என்ற பதிலையும், ராகுலின் வாய்ப்பு பிரதமர் வேட்பாளராக அதிகரித்திருக்கிறதா என்பதற்கு 43 விழுக்காட்டு மக்கள் ஆம் என்ற ஒரு கருத்தையும், மகா கூட்டணி எடுபடுமா என்பதற்கு 49.1 விழுக்காடு மக்கள் ஆம் என்றும், தமிழ்நாட்டில் அந்த எதிரணின்னு வச்சுக்கலாம், அவர் மகா கூட்டணிங்கிற வார்த்தையில மாறுபடுறார், தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு மக்கள் எதிரணிக்கு ஆம் என்ற கருத்தையும் வைத்திருக்கிறார்கள். ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அல்லது ராகுல் சற்றே பலப்பட்டிருக்கிறார் என்பதாக இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமா உங்களுடைய? நிச்சயமா முடியுமே, அதாவது இதெல்லாம் முரணா தான் இருக்குது, எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. இது மகா கூட்டணி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதாவது நமக்காக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்தது விளைவாகத்தான் இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த மெத்தடாலஜி கேட்டேன், அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அது நிச்சயமாக இது அடிப்படை, ஒரு ஒரு சர்வேக்கு போகும்போது அடிப்படையாக இருக்கும், எந்த ஒரு நிறுவனமானாலும் அந்த அடிப்படையை அவங்க கடைபிடிச்சு இருப்பார்கள். அப்போ யூபியில் நிச்சயமாக எஸ்பி பிஎஸ்பின்னு தான் இருந்திருக்க கூடும், அது உங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, ஏனென்றால் கருத்து வேற இது மகா கட்பந்தன்ங்கிறது இருக்க முடியாது, அந்த அப்படி ஒரு நேம் இருக்க முடியாது. இல்ல மகா கட்பந்தன இவங்க டிரான்ஸ்லேட் இல்ல 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 மேல சொல்றாங்க, வரும் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, விவாதமா வருகிறது.
ஒரு தொடர்ந்து விவாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. விஹெச்பி ஆளுகளும் சரி, பாக்கி இருக்கின்ற அந்த ராமர் கோயில் சார்ந்த பலரும் சரி, இதை வந்து நீங்க செய்யாவிட்டால் நாங்களே செய்வோம் என்ற ரீதியில் வந்து அது நல்ல மீடியா கவரேஜ் வந்து ஒன்றுதான் இருக்கிறது. அப்போ அதனுடைய அந்த ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் 50% மேல வந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதோட ஒட்டி தான் வருகிறது. அதான் இந்த கட்சியில இதுதான் வாக்களிப்பீங்களா? அதாவது அசம்பிளி, ஓகே, அசம்பிளி எலெக்ஷன்ல வாக்களித்த கட்சிக்கே மீண்டும் வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் அது ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலித்தால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் முடிவுகள் என்னவாக இருக்கக்கூடும்? இல்லை, மத்திய பிரதேசத்தில் அது ஹங் இதாக தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் 35% வந்து இன்னும் அன்டிசைடடாக இருக்காங்க, இல்லை என்றால் வேற ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அதில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அந்த ஹங்கில் இருந்து அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் சத்தீஸ்கர்லையும் ராஜஸ்தான்லையும் தெலுங்கானாலையும் அது மாறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் இல்லை என்று நான் கருதுகிறேன். அவங்களே வந்து சத்தீஸ்கரில் வந்து ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி வந்திருக்கு. ராஜஸ்தானில் அது வந்து பிஜேபி நழுவு விட்ட ஒரு 89% மக்கள் மீண்டும் அதே கட்சிக்கு வாக்களிக்க, அங்கதான் அங்கேயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறது. பாஜக வருமா இல்லை என்றால் 25 சீட்டு தான், பாஜக வருமா இது வருமா காங்கிரஸ் வருமா என்ற அந்த மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலையும் குறிப்பாக சொல்ல முடியாது. சத்தீஸ்கர்லையும் தெலுங்கானாலையும் மிக தெளிவாக கூறிவிடலாம், அதே ரிசல்ட்ஸ் தான் வரும் என்று நான் கருதுகிறேன். சத்தீஸ்கர் ஒரு பெரும் ஒரு பொருட்டல்ல, இந்தியாவை பொறுத்தவரை பெரும் பொருட்டல்ல, தெலுங்கானா ஓரளவுக்கு. ரெண்டு கருத்து கணிப்பு, ஒரே செகண்ட் ஆகும் சார், ரெண்டு கருத்து கணிப்புகள், ஏபிபி பண்ண அந்த கருத்து கணிப்புகள், அப்புறம் சி ஓட்டர் பண்ண கருத்து, இந்தியா டுடே சி ஓட்டர், அந்த ரெண்டு கருத்து கணிப்புகளும் என்ன வந்திருக்குன்னா ராஜஸ்தான்ல பாஜகவுக்கு சராசரியாக 18 இடங்களும் காங்கிரசுக்கு 8 இடங்களும் நேர் முரணான இந்த இப்ப நம்ம போட்டிருக்கிற இந்த சர்வேனுடைய நேர் ஆப்போசிட். மத்திய பிரதேசத்துல 23 சீட்டு 29 சீட்டு 23 சீட்டு பாஜக பாஜகவிற்கு ஓரிடமோ இரண்டு இடமோ தான் கிடைக்கும். ஆனால் நேற்று வந்த 2 சர்வே பாஜக அந்த சர்வேயை தெளிவித்து அந்த சர்வே இருக்கணும் அவசியம் இல்லை. ஒன்று, பாஜகவிற்கு ஓரிடமோ இரண்டு இடமோ தான் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த அடிப்படையில் 89% மக்கள் அப்படியே வாக்களித்தார்கள் என்று சொன்னால் ராஜஸ்தானில் 2 இடம் தான் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் சொன்ன முதல் சுற்றில் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஒருவேளை அந்த உமர்ந்து நீங்கள் சர்வேவின் மீது ஒரு ஐயப்பாட்டு எழுப்பினீங்க இல்லையா, அந்த ஐயப்பாட்டிற்கு ஒருவேளை இது மாறுபட்ட கருத்தாக இருக்கதா கேட்குறேன். அவங்க ரெண்டு வேட்டி வந்துடுறேன், அவர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். திரு ராகுல், ரெண்டு விஷயம்தான். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில தேர்தல்களுக்கு பிறகு ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா? ஏன்னா அவருடைய பிரதமர் வாய்ப்பு வந்து அதிகரித்திருப்பதாக மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கணிப்பு. இந்த எதிரணிக்கு வாய் எடுபடும் என்று சொல்லியிருக்கக்கூடிய 49.1% தமிழ்நாட்டில் அது 52% இருக்கிறது. 4 மாநில தேர்தலிலும் வாக்களித்த அதே கட்சிக்கு மக்கள் மீண்டும் வாக்களித்தால் முடிவுகள் முற்றிலும் வேறானதாக இருக்கக்கூடும், அது காங்கிரஸ்க்கு ஃபேவராக இருக்கும்னு சொல்லக்கூடிய கருத்து உங்களுடைய. நான் கூட டாக்டர் சுமந்த் ராமன் சொல்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் இந்த மெகா கூட்டணி அப்படிங்கிறது என்ன, நீங்கள் எப்போ எடுத்தீங்க சர்வே இந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டெவலப்மெண்ட், இந்த ஒரு வார டெவலப்மெண்ட்டே பாருங்கள். ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லிட்டாங்க நாங்கள் காங்கிரஸோட போகலன்ட்டு, நேஷனல் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க நாங்கள் காங்கிரஸோட நாங்கள் தனியாக நிற்கிறோன்ட்டு, தெலுங்கு தேசம் நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அஃப்கோர்ஸ் சோர்ஸஸ் செட்டுன்னு தான் படித்தேன், அது உண்மையாக எனக்கு தெரியாது, மம்தா பானர்ஜி இல்லை காங்கிரஸோட கூட்டணி இல்லை இப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இப்படின்னு வரும்பொழுது இந்த மெகா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறோம். இப்போ காங்கிரஸ் இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல அவங்கவுங்க அந்த ஸ்டேட்டில் நிற்பாங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் நிற்பாங்கன்னா அது கூட்டணியாகவே வராது. இப்போ டிஎம்கேவும் மம்தா பானர்ஜி கட்சியும் சேர்ந்து அந்த மெகா கூட்டணியோட டெஃபினேஷனே அங்கேயே அடிபட்டு போடும். அதனால இப்போ அந்த மெகா கூட்டணின்னு என்னதுன்னு அவர் கேட்டது சரியான கேள்வி தான். அப்படி வரும்பொழுது நீங்கள் 45% சொல்றீங்க பிஜேபி வர்சஸ் ரெஸ்ட் அப்படின்னு இப்பவே இல்லை, இந்த ஒரு வாரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க பிஜேபி இந்த பக்கம் நிற்கிறது, அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸோடு அவர்கள் இணையாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவின் எதிர்நிலையில் தான் இருக்கிறார்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லையா. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா முடிச்சிடறேன், நீங்க சொல்றது உண்மை, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராக இருக்கிற ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ்,
அதுதான் யூனிஃபைங் ஃபோர்ஸாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும். அதை கைட்டி விட்டுட்டு தனியாக விட்டுட்டு இவங்க ரீஜனல் இருக்காங்கன்னா அது மெகா கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதோட இன்ஃபுளுஸ் வராது. அப்போ இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வீக்கன் பண்ணும் இவங்க வர காங்கிரஸ் கூட்டணியாவே எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் கேட்கிறேன். பாஜகவிற்கு எதிரான ஒரு அணின்னு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் அந்த அணி 52% ஆதரவு, ஆம் அந்த கூட்டணி வந்து 52% ஆதரிக்கணும் என்று வந்திருக்கக்கூடிய கணிப்பு இருக்கு இல்லையா? நீங்க தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிரான பிரதான அணி அப்படின்னு ஒன்று வைத்தீங்கன்னா அது காங்கிரஸ் அணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக காங்கிரஸ் அணி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும் மக்கள் அந்த மாநிலத்தில் பாஜகவிற்கு எதிரான அணியாக இதை கருதி இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை கூட சார் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வேணா கிளைம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் எது மெகா கூட்டணி எக்ஸப்ட் காங்கிரஸ் தவிர மீதி எல்லாமே ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி சார். கம்யூனிஸ்ட் நீங்க சொல்லலாம் தேசிய கட்சின்னு அது அப்படி பார்த்தா இப்ப நான் அதிமுக 44% ஓட்டு வாங்கிச்சு அப்ப வாங்கிச்சு இப்ப வாங்குச்சா அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல அதே மாதிரிதான் அப்ப இருந்தது இப்ப இருக்கான்னு கேக்குறேன். அதுக்கு அதிமுக நீங்க ஒத்துக்கிறீங்களா? 44 இப்போ 44 இருக்கு ஒத்துக்கிறீங்களா? ரெண்டு கேள்வி இதுல மகா அவங்க கேக்குறது ஒரு லாஜிக் இருக்கு. மகா கூட்டணி என்றால் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையில இந்தியா ஃபுல்லா ஒரு அணி அப்படிங்கிறது அப்படி இல்ல அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு பெரிய செஃபாலஜிஸ்ட் பேசல வேண்டாம். அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு இதே ரிசல்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா என்ன ஆகும்னா இருக்கு. ஓகே, ஒரு சைடு ஸ்வீப்பு ஒரு சைடு ஸ்வீப் இல்லைன்னா சொல்லு. ஓகே, இது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆனால் என்ன ஆகும்னா 65 சீட்டில் லோக்சபா சீட்டில் இன்னைக்கு 62 சீட்டு பிஜேபிகிட்ட இருக்கு, அதில் வந்து 40 சீட்டு குறையும்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லாம் சேர்த்து 42 குறையும். உங்கள் சர்வேல அது அப்படியே ஓட்டு போட்டாங்கன்னா 42 இல்லாட 35 சீட்டாவது குறையும். ஓகே, பிஜேபி வந்து உங்கள் சர்வேபடியே உத்தரப்பிரதேசத்தில் மகாகட்பந்தனுக்கு போட்டாங்கன்னா 72 சீட்டு இருந்த பிஜேபி 30 சீட்டு குறைஞ்சிரும். அதே மாதிரி மத்திய பிரதேசம் சீட்டு குறைஞ்சு 42 வருவாங்களா இல்லை 30 சீட்டு குறைஞ்சு 42 சீட்டு குறைஞ்சு 30க்கு வரும். அதான் எல்லாருக்கும் சரி. யோகேந்திர யாதவ் பவன் இப்போ கட்சியில் இருக்கிறதுனால அதை பேசலாம், அந்த நம்பர் தான் நான் சொல்ல. சரி, 30ன்னு சொல்லிடுவோம், 40 குறையும். பீகார்ல ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிதிஷ்குமாருக்கு ஜெயிச்சு 5 சீட்டை விட்டு கொடுத்துட்டாங்க, அங்கே ஒரு 20 சீட்டு குறைய போகிறது. ஆக மொத்தம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த சர்வே படியே பிஜேபிக்கு 100 சீட்டு குறைய 100ல 125 சீட்டு குறைய போகிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்ல உங்கள் கூட்டம் உங்கள் சர்வே சொல்லுது 100 125 சீட்டு குறைஞ்சு. நேற்று சஞ்சய் ராவத் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது 100 கோடி ரூபா பால்சாப் தாக்கரே கொடுத்தப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, எக்காலத்து கொண்டும் நாங்கள் நரேந்திர மோடியை பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். இப்போ சொல்லியிருக்கார் சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கார், சாம்னா எடிட்டர் அண்ட் அதான் உதய் தாக்கரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவங்கள்ட்ட மிஞ்சி இருக்கிறது எங்களோட பேசலாம் நாங்கள் தகராறு இருக்கலான்னு பிஜேபியோடு இருக்கிறதுங்கிறது கவர்மெண்டில் 3-3 தான். 4 பேர் தப்பாக சொல்லிட்டேன். ஒன்று இவர் இருக்காங்க சிவசேனா இருக்காங்க, இன்னும் அக்காலி இருக்காங்க, இவர் இருக்கார் ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கார், இவர் இன்னும் இவர் சீட்டு வாங்கலை ஜேடியு. இந்த 4 பார்ட்டி தான் இருக்குது. இந்த 4 பார்ட்டியில் சிவசேனா அவங்க லீடர் இல்லைன்ட்டாங்க. நிதிஷ்குமார் முன்னாடி இல்லைன்னு சொன்னவர் பிஜேபியோட கூட்டணி போட்டப்புறம் எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கினப்புறம் கூட மோடி தான் எங்கள் தலைவர்னு சொல்லலை. ஓகே, சந்திரபாபு ஃபர்ஸ்ட் திமுக எங்களோட தான் இருக்காங்க, ஜனதா தள் செக்யுலர் எங்களோட தான் இருக்காங்க, இது ரெண்டும் கிளியரா எங்களோட தான் இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருங்கிறது கிளியரா பார்க்கணும். நாங்கள் ரெண்டு பேரும் பீப்புள்ஸ் சாய்ஸ்னால தனியாக நின்னாலும் நேஷ்னலி நான் ராகுல் காந்தியை தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ எங்களோட தான் இருக்காரு அவர். ஆர்ஜேடி எங்களோட தான் இருக்காரு. அவங்கள எடுத்து போடுறாரு மேடம், இப்போ இது போட்டி போட மாட்டாங்களா?
ஆந்திரால ஜெகன் ரெட்டி நான் மோடிக்கு சப்போர்ட் சொல்லல, காங்கிரஸ் சப்போர்ட் சொல்லல, மோடிக்கு சப்போர்ட் சொல்லிருக்கேன், சொல்லிடுறேன், எங்களுக்கு சப்போர்ட் சொல்லல, கேசிஆரும் இது வரைக்கும் நான் மோடிக்கு சப்போர்ட் சொல்லல, அட்லீஸ்ட் எங்களுக்காவது ஜனதா தள் சொல்லிட்டாரு, திமுக சொல்லிட்டாங்க, ஒரு மூணு நாலு கட்சிகள் சொல்லிடுச்சு, தேசியவாத காங்கிரஸ், ஆமா நேஷனல் தேசிய லெவல் காங்கிரஸ் எங்களுக்கு சொல்லிடுச்சு, லாலு யாதவ் எங்களுக்கு சொல்ல, லாலு யாதவ் எங்களுக்கு சொல்லிட்டாரு, அது மாதிரி எங்களுக்கு ஒரு 10-15 கட்சி சரி அவங்களுக்கு இல்லங்கிறது உங்களுக்கு ஒரு ஆறு இருங்க, இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க எங்கயுமே ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லல, ஆனா அமித்ஷாவும் மோடியும் நான் தான் சொல்ல நேரத்தில் 25 வருஷமா கூட்டணியில இருந்த சிவசேனா என்ன சொல்றாரு, நிதின் கட்கரிய போட்டா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்றது, ஓகே அவருக்கு பெரிய சட்டமன்ற தேர்தல் எங்களோட இல்லைங்க, இது வரைக்கும் ஜூனியர் பார்ட்னராக இருந்து நாங்கள் இருந்தோம், சீட்டுக்கு அது எது அதிகமாக வேணும்னு கேட்டாங்க, முடியாதுன்னு தனியாக நின்றோம், இப்போ நாங்கள் 110 சீட் ஜெயிச்சிட்டோம், இப்போ சிவசேனா என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்காங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே சிவசேனா என்ன அஃப்கோர்ஸ் அவர் பேப்பரெல்லாம் படிக்கிறாரு, எல்லாம் தெரியும், அப்டேட் பண்ணியிருப்பார், என்ன நிலைமை எடுத்துருக்கிறாங்கன்னு தெரியும், பிஜேபியில் நரேந்திர மோடி தான் பிரதமர் வேட்பாளர், அவர் தான் பிரதமர், மேலும் சில கேள்விகள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தன, ஆஸ்லி அடுத்தடுத்த கேள்விகள் என்னவாக இருக்கின்றன, அதற்கு மக்கள் அளித்த பதில்கள் என்ன, தொடருங்கள். நிச்சயமாக செந்தில், அகில இந்திய அளவில் மோடியினுடைய செயல்பாடுகள் குறித்தான ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது, அதற்கு வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. அகில இந்திய அளவில் பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் பிரமாதம் என்பதற்கு 19.1% மக்களும், நன்றி என்பதற்கு 36% மக்களும், சராசரி என்பதற்கு 21.4% மக்களும், கருத்தில்லை என்பதற்கு 4% மக்களும், மோசம் என்பதற்கு 18.7% மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இது பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் அகில இந்திய அளவில் பார்த்தோம். குறிப்பாக தமிழகத்தில் நன்றி என்பதற்கு மட்டும் 12.6% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது மட்டும்தான், நன்றி என்பது மட்டும்தான் இந்த கருத்து கணிப்புக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. அடுத்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது எதிர்கட்சிகளுடைய மகா கூட்டணி ஆகிய இரண்டில் யாருக்கு உங்கள் வாக்கு என்பது தொடர்பான ஒரு கேள்வியும் மக்கள் முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பாஜக கூட்டணி என்பதற்கு 58% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், எதிர்கட்சி என்பதற்கு 42% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக அணிக்கா மகா கூட்டணிக்கா வாக்கு என்பது தமிழக மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குது என்பது தொடர்பான ஒரு கேள்வியையும் முன்வைத்திருந்தோம். அதற்கு பாஜக என்பதற்கு 23.7% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், எதிர்கட்சி என்பதற்கு 76.3% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது தேசிய ஜனநாயக கூட்டணியில் மகா கூட்டணிக்கா என்பது தொடர்பான கருத்து கணிப்பு அகில இந்திய அளவில் எப்படி இருந்தது, தமிழகத்தில் எப்படி இருந்தது என்பது தொடர்பான விவரங்களை பார்த்தோம். அடுத்ததாக 2019 தேர்தலில் பிரதமராக உங்களின் தேர்வு யார் என்று ஒரு நேரடியான ஒரு கேள்வியை வைத்திருந்தோம். அதற்கு நரேந்திர மோடி என்பதற்கு 52.8% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ராகுல் காந்தி என்பதற்கு 26.9% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மம்தா பானர்ஜி என்பதற்கு 4.2% மக்களும், மாயாவதி என்பதற்கு 2.8% மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இது அகில இந்திய அளவில் தேர்தலில் பிரதமராக உங்களின் தேர்வு யார் என்ற நேரடியான கேள்விக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்து பிரதமராக தமிழக மக்களின் தேர்வு யார் என்பதற்கு ராகுல் காந்தி 69.7% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், 10.6% மக்கள் நரேந்திர மோடிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், 3.2% மக்கள் மம்தா பானர்ஜிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், 2.1% மக்கள் மாயாவதிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது பிரதமர் வேட்பாளர்களின் மக்களின் தேர்வு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான அந்த இரண்டு கேள்விக்கு தமிழக மக்களின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதற்கான விடையும் கிடைத்திருக்கிறது. இதில் குறிப்பிட வேண்டும் என்றால் ஆந்திரா, கேரளா மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் அடுத்த பிரதமராக ராகுல் தேர்வாவதையே விரும்புகிறார்கள் என்பதுதான் தமிழக மக்களினுடைய அந்த கருத்து கணிப்பிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆந்திரா, கேரளா மற்றும் தமிழ்நாடு தவிர்த்த மற்ற 20 மாநிலங்களில் மக்களுடைய தேர்வாக மோடி இருக்கிறார் என்பதுதான் தற்போதைய அந்த கருத்து கணிப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. செந்தில், நன்றி ஆசிலி. அப்பா, இந்த ஒரு முறைதான் நன்றி ஆசிலி சொல்றதுக்கு சுமத்தி இடம் கொடுத்துருக்காரு, முடிச்சோடனே தக்கு நடிப்பாரு. ஓகே பரவாயில்ல, ரெண்டு நான் முடிச்சிடறேன். அப்கோர்ஸ் நான் இப்படி வரேன், மேபி ராகுல் அதை கரெக்டாக புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். நீங்க பிரதமர் வேட்பாளராக 2014 நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்ட போது அவர் குஜராத் முதலமைச்சர் தான்,
குஜராத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்திலும் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பொழுது தமிழகத்தில் ஒரு ஆதரவு இருந்துச்சு. தேசிய கட்சியின் சார்பாக இருக்கு சார், பிரதமர் வேட்பாளர் அவங்களும் சொல்லாதீங்க. நீங்க நான் இதை இப்படி பாக்குறேன், ஒருவேளை இதை எப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டில் நிச்சயமா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னா எதிர்க்க யாருமே கிடையாதுங்க. ராகுல் காந்தியே திமுக வேணா சொல்லலாம், காங்கிரஸே சொல்லாத பட்சத்துல யார் பிரதம வேட்பாளர்னும் போது அஜாத சத்ருவா தான் நரேந்திர மோடி நிக்கிறாரு. இல்ல 2014லயும் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிராக யாரும் பிரதம வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்படல. அவ்வாறு பாஜகவிற்கு இங்க எத்தனை இடங்கள் கிடைத்தன? இந்த விஷயத்துல உங்களுடைய பிரதமர் தேர்வு யாரு நரேந்திர மோடின்னு 52% ஆல் இண்டியால சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3.2 மாயாவதிக்கு 2 எல்லாம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த இது கரெக்டா இருக்குங்கிறது எனக்கு டவுட். சரி, தேசிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருங்க, கான்ட்ரடிக்ஷன் இருங்க, உடனே வரேன். கடமை இல்ல, பாஜக கூட்டணிக்கு 23.7% தமிழ்நாட்டுல ஆதரவு தெரிவிச்சுட்டு நரேந்திர மோடிக்கு 10% மட்டும் தெரிவிச்சு மீதி 13% யாருக்கு போட போறாங்க? கூட்டணி கூட்டணி விழுக்காடு மக்கள் பிரதமராக நரேந்திர மோடி தேசிய அளவில் தேர்ந்தெடுத்த லாஜிக் இல்லைங்கிறீங்களா? இப்ப கூட சொல்ற ராகுல் காந்தி 26% சொல்லல, நேஷனல் பார்ட்டி ராகுல் காந்தி நேஷனல் தேசிய தொடர்ந்து ஒரு 4-5 சர்வேயாவே ஒரு வருஷமா இருக்கிற சர்வேயாவே பாத்தீங்கன்னா, 5 மாநில கூட்டணிக்கு முன்னாடி வந்த சர்வே எல்லாமே பாத்தீங்கன்னா, நேஷனல் சர்வேஸ் தமிழ்நாடு வேறு ராகுல் காந்தி எஸ்டாப்ளிஷ்ட் அ கிளியர் லீட் ஓவர் தி பிரைம் மினிஸ்டர் நம்பர்ஸ் வி வில் பண்ணோம். ஓகே, பட் ஓவராலாகவே லாஸ்ட் 1 இயராகவே கன்சிஸ்டண்டாக அமங் ஆல் சேனல்ஸ் அமங் ஆல் பொலிட்டிக்கல் போர்சஸ் ராகுல் காந்தி ஹேஸ் ஹேட் அ லீட் ஓவர் நரேந்திர மோடி இன் தமிழ்நாடு. ஆனால் லீட் டிஃப்ரென்சஸ் வேறு வேறு இருந்து இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு என்னென்ன இன்கன்சிஸ்டன்சி என்னென்னு நிறைய தெரியுது. 52% ஒரு என்டிஏ கூட்டணி ஓட்டு வாங்கிதுன்னா இருக்கிறதுக்குள்ளேயே பிக்கஸ்ட் ஓட்டு வந்து ராஜீவ் காந்தியோட 1984 ஸ்வீப் தான். ஓகே, அதுலேயே காங்கிரஸுக்கு 49% தான் ஓட் ஷேர். காங்கிரஸ் பிளஸ் அன்னைக்கு இருந்த ஏஐடிஎம்கேக்கு 49% தான் ஓட் ஷேர். ஒரு 49% ஓட் ஷேர் இருந்தால் ஒரு கூட்டணி 420 சீட் வரும். இப்போ 52% நீங்கள் 58 போட்டிங்கன்னா 534 சீட்டில் 510 சீட் அவங்க வாங்கிட்டு 20 சீட்டு தான் அப்போசிஷன் இருக்கும். எல்லா அப்போசிஷனும் சேர்த்து என்டிஏ மட்டும் 510. இந்த சர்வேயோட நான் இன்கன்சிஸ்டன்சியை சொல்கிறேன். 58% ஒரு ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் வாங்கிடுச்சுன்னா 544 சீட்டில் 520 சீட்டு அவங்க ஜெயிப்பாங்க.
இது மாதிரி நம்ம 70 வருஷம் ஹிஸ்டரியில கிடையாது. கான்ஸ்டியூஷன் மோடி அந்த வரலாறு படைப்பாரோ இல்ல, அப்படி ஒரு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மத்திய பிரதேசல எப்படி பிஜேபி தூக்குதுன்னா, அர்பன் ஏரியாஸ்ல வந்து சரியான போலிங் வந்து ஏறத்தாழ 44-45% ஓட்டு வந்து சரமாரியாக அர்பன் ஏரியாஸ்ல வருது. அப்படி இருந்து கூட பாஜக வந்து பின்தங்கி விடுறது மத்திய பிரதேசல. அப்படி கூட பாக்கலாம். அதாவது ஆமா, ஒரு சில ஏரியாஸ்ல மேபி அர்பன் ஏரியாஸ்ல வந்து ஜாஸ்தியாக மோதி விரும்பக்கூடியவர்கள் இருப்பார்கள், இல்லை என்றால் இந்த கூட்டணியை விரும்பக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதை விட எனக்கு பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் 55.1% வந்து ஒன்னோ பிரமாதம் இல்லைன்னு நன்றி சொல்லியிருக்காங்க. 5வது வருஷம் முடியும் போது இப்படி ஒரு நம்பர் வந்து யாருக்குமே வந்தது இல்லை. இந்திய சரித்திரத்தில் வந்து யாருக்குமே வந்தது இல்லை, இந்திரா காந்திக்கு வந்தது இல்லை, யாருக்கும் வந்தது இல்லை. அது ஒரு பெரும் தமிழகம் ஒரு ஐலண்டாக தீவாக ஒரு பகுத்தறிவு தீவாக விளங்குவதற்கு ஒரு உதாரணமாக இல்லைன்னா முன்னோடியாக தமிழகம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற இடத்தில் இருக்கிறது போல தெரியுது. பட் இருந்தாலும் 55% என்பது இது ஒரு ஒரு ஃபினாமினல் நம்பராகத்தான் நான் பார்க்கிறேன். அதை அடுத்து இப்போ இந்த இதுல முக்கியமான ஒரு கேள்வி, தமிழக தேசிய ஜனநாயகா அல்லது எதிரணிக்கா அப்படிங்கிற இடத்துல தமிழக மக்கள் கிட்டத்தட்ட 76 விழுக்காடு எதிரணிக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க உங்க பார்வையில் எடுத்தீங்கன்னா 76 விழுக்காடு 52 விழுக்காட்டுக்கு அப்படி சொன்னீங்க. 76 விழுக்காடுன்னா இல்ல முடிச்சிடறேன், 76 விழுக்காடுனா அப்ப தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டுங்கிறது அவர் சொன்னது அதுதான். அவர் என்ன சொன்னாங்க, 52 விழுக்காட்டுக்கு அவ்வளவு, 76 விழுக்காட்டுக்கு நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. சோ அந்த விழுக்காடு விவகாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலா உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக சொல்ல, 76 விழுக்காடு அப்படிங்கிற அந்த ஆதரவு அப்படிங்கிறது 2004 ஏற்பட்டது போன்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடுமா? 40 தொகுதிகளும் ஏதோ ஒரு அந்த நிலைமையை தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை. அதாவது ஒரு பாஜகனுடைய ஒரு பெரும் கூட்டணி இல்லாவிட்டால், ஒரு அதிமுகவில் வந்து அதிமுகவும் தினகரனும் எல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி ஆகாவிட்டால் நிச்சயமாக அதே நிலைமை தான் நீடிக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஸ்டெபிலிட்டி இருக்கிற கூட்டணியாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். திமுக இதுவரையான கால அளவில் வந்து யாரும் கட்சியை விட்டு போகவில்லை, யாரும் ஒரு பெரிய ஒரு ஸ்கேண்டலும் கட்சிக்கு வந்து சேரவில்லை. அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஸ்டாலினை வந்து அங்கே அங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க. கல்கட்டாவில் பார்க்குறாங்க, ஜெய்ப்பூரில் பார்க்குறாங்க, டெல்லியில் பார்க்குறாங்க. அந்த மேடைகளெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தினுடைய அந்த அந்தஸ்து ஏதோ கொஞ்சம் உயர்தோ என்ற அந்த இது கூட மக்களுக்கு வருது என்று நான் கருதுகிறேன். இந்த இதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஏன் மமதாவுக்கும் மாயாவதிக்கும் இவ்வளோ நம்பர் வருதுன்னா, அது என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பொறுத்து இருக்குன்னு நான் கருதுகிறேன். நிறைய பேரோட சாய்ஸ் இருந்தால அதான் அந்த சாய்ஸ்ல இருந்து தான் இவங்க எடுத்திருப்பாங்க. பிரியங்கா காந்தி வந்தார் 1.8, நம்ம 4 பேர் தான் இங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறது, 5 பேர் தான் கொடுக்க முடியும். பிரியங்கா காந்திக்கான சாய்ஸ் அதுல இருந்துச்சு. அறிவிப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பாக பிரியங்கா காந்தியுடைய பெயரையும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த சாய்ஸ்ல எடுக்கப்பட்ட சாய்ஸ் பிரியங்கா காந்தி பெயரும் இருந்தது அப்படிங்கிறது. இவரும் ஒரு நபராக இருந்துள்ளார், அவங்களையும் சரி இவரும் இருக்கட்டும் சொல்லி சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி சேர்த்தா கூட இருக்கலாம். ஆனா சோனியா காந்தியை, பிரியங்கா காந்தியை பொறுத்தவரை அவங்க வந்து வேலை செய்து தான் இருக்காங்க. ஈஸ்டர்ன் யூபியில வேலை செஞ்சு அமைதி ராய்பரியில தமிழ்நாட்டுக்காரங்க. எனக்கு இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப ஆந்திரா கேரளா மற்றும் தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து ராகுல் காந்திக்கு அமோக வரவேற்பு. நாம தனி நாடாவே போயிடறான்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டா வந்து. நம்ம இதுல இருந்து என்ன இதுல பொதுவா சவுத் வந்து வேற மாதிரி இருக்குதா? ஏன்னா இதுல பல சர்வேல வந்து கேரளாவும் அவ்வாறுதான் கொடுக்கப்பட்டிருந்த முடிவுகள். ஆந்திரா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பாஜகவிற்கு பின்னடைவை கொடுக்கக்கூடியதாக இல்லை. மிஸ் ஒரு விஷயத்தில் நான் யதார்த்தத்தை ஒத்துக்கிட்டான். இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ
அஸ்ஸாம்லேருந்து ஆரம்பிக்கலாம். அஸ்ஸாம்லேருந்து ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, ஆர்கனைசேஷன்லேயும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லலை. பட் அப்புறம் அஸ்ஸாம் தான் அதை பண்ணிவிட்டு இப்போ அஸ்ஸாமில் எங்களோட ஆட்சியை வந்துடுது. வெஸ்ட் பெங்காலில் கூட கருத்து கணிப்புகள்லாம் வரும்பொழுது வெஸ்ட் பெங்காலையும் கூட ஈக்குவலாக மம்தா பானர்ஜிக்கு அடுத்தது பிஜேபி தான் அங்கே வெற்றி பெறுவோம்னு சொல்லி, ஒரிசாவில் இன்ஃபேக்ட் அங்கே பிஜேபியோட அதிகமாக பிஜேபி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே ஆர்கனைசேஷ்னலி நாங்கள் வி மஸ்ட் அட்மிட் நான் வந்து நான் ஈக்குவல் டிஎம்கே ஈக்குவல் அப்படின்லாம் சொல்ல வரல, அதுக்கு தான் அதனால் வேணால் அந்த இந்த மாதிரி ரிசல்ட் வரலாம். பட் வி ஆர் நாங்கள் அதுக்காக தான் கட்டமைப்பை பலப்படுத்தணுங்கிற வேலையில் தான் இப்போ இருந்திருக்கிறோம். இந்த வாட்டி கடந்த மாதிரி இல்லாத இந்த வாட்டி ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறது 2014 வச்சு சொல்ல, 2014 முன்னாடிலாம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தும் வளர்ந்துருக்குது. அதனால் அது இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதில் ராமர் கோயில் விவகாரம் குறித்து ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. ராமர் கோயில் விவகாரம் ஏதோ இடத்துல தேர்தலில் ஒரு இடம் பெறும் இல்லை, அது ஏன் வந்திருக்குன்னு நான் திரு ஆர்கே சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி கூட கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாங்க பெஞ்ச், அந்த 29th கேஸ் ஹியரிங் இருக்குது. என்னுடைய பார்வையில் அது பொதுவாக பிஜேபி வந்து நீங்க சொன்னீங்க போன தேர்தல் அடிக்கல, போன தேர்தல் அடிக்கல கிட்டத்தட்ட நாங்கள் 20-30 நான் எப்போ அந்த சப்ஜெக்ட் எடுத்தோமோ அப்போதுலேருந்து எங்களோட தேர்தல் அறிக்கையில் அது இருக்க தேர்தல் அறிக்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கு. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ராமராலயம் அங்கே வர வேண்டும்ங்கிறது தான், அதில் ஒன்றும் இல்லை. பட் இந்த இஷ்யூ ஏன் அப்படி வர்றது வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 29th இந்த கட்சியின் சார்பாக அயோத்தி பிரச்சனையை முன்வைக்க மாட்டீங்க? இல்லை, எப்பயுமே எப்பயுமே எங்களுடைய தேர்தல் சொல்கிறோம். இல்லைங்க, ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு மாதிரிங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் நேரம் இருக்கிறது. நான் வந்து ஜனவரி 29th இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவதுன்னு பார்க்கணும். ஹியரிங் டேட் அன்றைக்கி தான் வருது. நீங்கள் அஃப்கோர்ஸ் கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க புது பெஞ்ச், அதனால் வந்து அது கண்டினியூஸாக போகும்னு நினைக்கிறேன். அப்போ தான் சொல்ல முடியும் அது எப்படி உருவாகும் அப்படிங்கிறத, அப்போ தான் பார்க்கணும். பட் இந்த இது இந்த ரிஃப்ளெக்ஷன் இதனால் வேணால் இருக்கலாம். ஏன்னா அது பேசப்படுகிற பொருளாகவே கடந்த காலங்களில் கண்டினியூஸாக கோர்ட் வந்துட்டே இருக்கு, அந்த கேஸ் வந்துட்டே இருக்கு. அதனால் சொல்கிறேன், ஒவ்வொரு திட்டங்களை கொடுத்து இந்த திட்டங்களை வந்து பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுல, இந்த திட்டங்கள் மூலமாக நீங்கள் பயனடைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது மோர் மீனிங்ஃபுல். நீங்கள் இந்த திட்டங்களை பற்றி என்ன, திட்டம் வந்து ரொம்ப மோசமான திட்டம், காப்பீடு கொடுக்குற திட்டம் வந்து ரொம்ப மோசமான திட்டம்னு யாராவது சொல்லுவாங்களா? இது எனக்கு புரியுது. மீண்டும் அதுக்கு நீங்க நிறைய மெத்தடாலஜியே இல்லைங்க, நிறைய கடுமையா நிச்சயமா வந்து உண்மை இருக்கிறது இருக்கலாம். ஆனால் இத்தகைய ஒரு சர்வேல இது வந்து நிச்சயமாக அபத்தம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இந்த பொறுத்தவரைக்கும் இந்த மெகா கூட்டணிங்கிற அந்த டெஃபினேஷன் சரியா இல்லை அப்படிங்கிறதான். அதர்வைஸ் ஏற்கனவே ஒப்பீனியன் போல்ஸ் எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் கடந்த 2-3 இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, ஒப்பீனியன் அதுக்கு ஒட்டி தான் இது இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி 2-3 பாயிண்ட் ஒட்டி இல்லை, மோடிக்கு ஆதரவான விஷயங்கள் ஒட்டி இருக்கு, மற்ற விஷயங்கள் ஒட்டி இல்லைன்னு நீங்க மோடி அவர் காங்கிரஸ்க்கு ஆதரவான விஷயங்களை ஒட்டிப்பாரு. நீங்க அந்த நீங்க மெத்தடாலஜில மாறுறீங்க. எல்லாத்திலுமே ஒரு விஷயம் இதுவா இருக்கு, எல்லாம் ஒத்து இருக்கு. என்னன்னு சொன்னா மோடியுடைய பாப்புலாரிட்டி பத்தி எல்லா கருத்துக்கணிப்புமே சொல்லுது. அடுத்தது பிஜேபி என்டிஏ தான் ஒரு 58% என்றால் 400 அதிகமான இடங்கள், எந்த சர்வேயும் 500 எந்த சர்வேயும் இணைந்த நால்வருக்கும் நன்றி. அசலி தகவல்களை நிலையத்திலிருந்து தந்தீர்கள், உங்களுக்கு நன்றி. பார்த்த நேரத்துக்கு நன்றி சொல்லி, கருத்து கணிப்புகள் என்பது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி ஜனநாயகத்தில் இறுதி யஜமானர்கள் என்பவர்கள் மக்களாகவே தான் இருக்கிறார்கள். மக்கள் என்ன தீர்மானிக்கப் போகிறார் என்பதை காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்குமே அது ஒரு பெரிய காத்திருப்பாகத்தான் இருக்கிறது. பிரசவத்திற்கு காத்திருப்பது போல தேர்தல் முடிவுகள் மட்டுமே அதை உணர்த்தக்கூடும். மக்கள் மனதில் என்ன இருக்கின்றன என்பதை நாமும் காத்திருப்போம். நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.